வணக்கம். நான் உங்கள் செஃப் ஸ்டாலின். இன்றைக்கி ப்ரொஃபஷ்னலாக ஹோம்மேடு பப்ஸு வந்து எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான வந்து பொருள் வந்து சால்ட்டு, ஒரு 10 கிராம் சால்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ், 1/2 லெமன் ஜூஸ் போடுறேன் நான். இப்போ நம்ம மிஷினில் வந்து பண்ணாததுனால நம்ம சுகரை வந்து நான் வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு ஊற்றுறேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு சுகரில் வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக சுகர் போட்டு நீங்கள் ஹேண்ட்மேடாக பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சுகரை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து மைதாவில் கரையாது. அதனால் நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டு நான் இப்போ இதில் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் ஒரு டோவோட கண்டிஷன் பார்த்துட்டு நீங்கள் இப்போ வந்து வாட்டர் லெவலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டோ நல்லா சாஃப்டாக வரட்டும். இப்போ என்ன பண்ணுவோம்னா புக் ஷேப்பில் இதை வந்து மடிச்சிடுவோம். கவரில் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி சைடில் வந்து உங்களுக்கு அந்த கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க, ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்து 2 டைம்ஸ், மொத்தம் 3 டைம்ஸில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டோம். இதே மாதிரி 2 டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் சீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். பிளாஸ்டிக் கவரில் நல்லா ரேப் பண்ணிடுங்க. பாருங்கள், பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டேன். இப்போ ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவருக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க நம்ம அப்ளை பண்ண பேட்டு வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சீட்டிங் பண்ணி உள்ளே வந்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுருவோம். மறுபடியும் அதே மாதிரி 2 டைம்ஸ் பண்ணணும்னா 2 டைம்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஷீட் ரெடி ஆகிடும். பேட்டன் வந்து தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அடுத்த 2 டைம் வந்து நார்மல் ப்ளைனாகவே நீங்கள் வந்து ஷீட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணால் போதும்.
கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க மாட்டோம். திக்னஸ் வந்து எல்லாமே எல்லா சைட்லையுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ தேவையில்லாத அந்த பார்ட்ஸை வந்து கட் பண்ணிடலாம்.